தமிழ் ட்ரிப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ மூணார் போகிறோங்க. அந்த மூணாரில் பார்த்தீங்கன்னா எங்கே போய் தங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் மனசுலையும் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் போனப்புன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கு பார்த்து தங்குறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த இடங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக அந்த வாட்ஸ்அப் வழி அனுப்பி வச்ச இடங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்கும்பொழுது ரொம்பவே தூரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறவங்களோ டீ சாப்பிட போகணுன்னா கூட தனியாக ட்ராவல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் மலைப்பகுதியில் பயணம் செய்யும்பொழுது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் காலை மதியம் இரவு உணவு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். எங்கே ரொம்ப பெஸ்ட்டாக தங்க முடியும், அதாவது அதிக செலவு இல்லாமல் பட்ஜெட்டாகவும் அதை பார்த்துக்க முடியுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதை பற்றின வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் 1x1 தினத்தின இடங்களை பற்றி பிரத்யேகமாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்து மகிழலாம். நாம் இப்போது மூணாரில் எங்கே தங்கினா பெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா A1 அப்படின்ற ஒரு காட்டேஜுங்க. அந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல டவுனுக்குள்ளேயே இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தில் ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளோர்ஸில் நாங்கள் எடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால எவ்வளவு குளிருமே உங்களை தாக்காது, ரொம்ப சேஃபாக தங்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம செலவு ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கு ஜஸ்ட் 500 ரூபீஸ் 500 ரூபா தான் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்படின்றப்ப ரொம்பவே பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு மலைப்பிரதேசத்தில் பாதுகாப்பாக அதுவும் டவுனில் போய் தங்கணுன்னா ஒரு நாளுக்கு 500 ரூபா அப்படின்றது நம்மளுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் நீங்கள் டூர் பண்ணினா கூட அதுக்குன்னு ஸ்பெஷலாகவே நிறையா ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. அந்த உள்ள அந்த காட்டில் உள்ள பெட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. உள்ள ஒரு கேபிள் கனெக்ஷனோட டிவியும் வச்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் பஞ்சம் இல்லை. வெளியில் வந்தோன்னா ஒரு திண்ணை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, பாருங்களேன் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே நம்ம உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டீ சாப்பிட்னா கூட ஒரு காஃபி சாப்பிட்னா கூட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க. ஜஸ்ட்டு சின்ன ஒரு வாக் போனீங்கன்னா நிறைய கடைகள் பக்கத்தில் வந்துடுது. ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க தங்கினது. மூணார் வந்துட்டோம். மூணார்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு எப்படி சார் மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஐடியா சொல்லுங்களேன். பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக காலனி ரோடு. காலனி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து டீ கவுண்டிங்னு ஒரு ரோடு இருக்கும். இந்த டீ கவுண்டி ரோடு மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று கட்டேஜும் இருக்கும். கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 600 மீட்டர் தான் நமக்கு. ஓகே, எத்தனை பேர் தங்கலாம், எத்தனை ஃபேமிலி தங்கலாங்க? அகாமடேஷன் ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 பேர் வரைக்குமே இங்கே தங்கலாம். 100 பேர் தங்கலாம். 100 பேர் தங்கலாம். காட்டேஜ் டைப் இருக்கு நம்மகிட்ட, விச் மீன்ஸ் ஒன் ஹால் உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 2 ரெஸ்ட் ரூம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இண்டிவிஜுவல் டபுள் பெட்ரூமும் இருக்கு, டார்மெட்ரிஸும் இருக்கு. கூப்பிடுவாங்க ஹாட் வாட்டர் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஹாட் வாட்டர் வந்து ஆமாங்க சார், எப்பவுமே அவைலபிள் இருக்கும். மார்னிங் 6 to 9 ஆன் பண்ணுவோம். இன் கேஸ் நீங்க தேவைப்படுற டைம் கேட்கும்போது நாங்கள் ஆன் பண்ணிக்கிறோம். தமிழ் ட்ரிப் சேனல் கேட்டு வருவாங்க, அந்த கணக்கு ஆஃபர் பண்ணுங்க. பொதுவாகவே மலைப்பிரதேசங்களை போய் ரசிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அது ரொம்பவே பிடிக்கும். இந்த செப்டம்பர் மாதம் அந்த மூணார் போனீங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டை நம்ம சொல்லி விவரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அந்த பசுமையை பார்த்து ரசிக்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தங்குறதுக்குமே இந்த A1 காட்டேஜ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குது. நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல காட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவுட்டரில் உள்ளதை அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்கள் நேராக போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம சாப்பிட போகிறதுக்கோ ஒரு டீ சாப்பிட போகிறதுக்கோ, ஏன்னா குளிர் அப்படின்றதுனால நம்மளுக்கு டீ பிடிக்கும் இல்லையா. ஸோ டீ சாப்பிட்ற போகிறதுக்கு மட்டுமே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இது அப்படி இல்லை, டவுனுக்குள்ளேயே இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் பெஸ்ட்டு, நீங்கள் தங்குறதுக்கும் பெஸ்ட் இந்த A1 காட்டேஜ். அடுத்து இன்னும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ரமகுமார். நன்றி, வணக்கம்.